வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்லாம் டாக்டர் யோகவித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். இப்போ திருமணமான உடனே குழந்தை பெற்றுக்கிறதுன்றது வந்துட்டு அந்தளவுக்கு யாருமே பிளான் பண்ணுறது கிடையாது. குழந்தை பிறக்கிறதே வந்துட்டு ஒரு பிளானிங் அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை அவங்க செட்டில் டவுன் ஆகிறதுக்காகவும் காலகட்டமாக அதை எடுத்துகிட்ருக்காங்க. பட் இந்த காலகட்டத்தை தாண்டினோன்னு தான் பல பேருக்கு புரிய வருது நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபர்டிலிட்டின்ற வார்த்தையை கேள்விப்படும் போது எல்லாருமே வந்துட்டு பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மட்டுமே நினச்சிட்ருக்காங்க. பெண்கள் சார்ந்த பிரச்சனையே கிடையாது, ஆண்களையும் நிச்சயம் சோதனைக்குள்ளாக்கணும் அப்படின்றது தான் முறையான விஷயமா இருக்கும். டாக்டர்ஸ் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க இந்த இன்ஃபர்டிலிட்டி இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு இந்த பிளானிங்ன்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கா, நம்ம உணவு முறைகள் இல்லைனா வந்து வாழ்வியல் முறைகள் எல்லாமே காரணமாக இருக்கா, அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க மேம். கண்டிப்பாக. இப்போது இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து தெருவு தெருவுக்கு ரெண்டு மூணு சென்டர்ஸே வந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இதே வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் பார்க்கும்போது ஃபேமிலி பிளானிங் சென்டர்ஸ் நிறைய இருக்கிறது தாண்டி இப்போது அதெல்லாம் அழிஞ்சு போய் இப்போ ஃபுல்லாக ஃபர்டிலிட்டி சென்டர்ஸே உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதற்கான முக்கிய காரணம் வந்து லேட் மேரேஜ். இப்போது ரொம்ப பேர் 30 இயர்ஸ்க்கு மேலே மேரேஜ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸில் செட்டில் டவுன் ஆகணும் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலத்தை கடத்திட்டு லேட்டாக மேரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உமன்ஸாக இருந்தாங்களாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் போன்ற பழக்கத்துக்கு உள்ளாகிறாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சிலர் நிறைய மிஸ்கேரேஜஸோ அபோர்ஷன்ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களோட யூட்ரஸ் வந்து ரொம்ப தளர்வாயிடுது, மேலும் அந்த ரெசிடியூஸ் வந்து ஃபெலோபியன் டியூப்ல போய் அடைச்சி பிளாக் ஆகிடுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு பிசிஓஏ ஸ்டார்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஃபுட் டயட்டில் வந்து ப்ராப்பராக இல்லாமல். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டை தாண்டி நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்துருச்சு. இப்போ எதுலேயுமே வந்து சீட்ஸே இல்லை. இப்போ பப்பாளி பழம் வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிடும்போது நிறைய விதைகள் இருக்கும், இப்போ வந்து பப்பாளியில் சீட்லெஸ்ஸாக விதையே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளுமே வந்து அதை சாப்பிடும்போது நம்மளும் விதையற்ற தன்மையை அடையிறோம்னு சொல்லலாம். இப்போ மென்ஸாக இருந்தாங்கன்னா ஸ்பெர்ம் விதைப்பையிலேருந்து ஸ்பெர்ம் இல்லை, உமன்ஸாக இருந்தாங்கன்னா முட்டை சீக்கிரமாக தீந்து போயிடுச்சு இல்லை முட்டை வளர்ச்சி இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளாகிறதுக்கான முக்கிய காரணம் உணவு மற்றும் சூழ்நிலை வாழ்வியல் மாற்றங்கள் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது நிறைய பேர் வந்து இப்போ நம்ம கிராமத்துலலாம் 8 மணி 9 மணிக்கே தூங்கிடுவாங்க. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிட்டி லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் 2 மணி 3 மணி ஆனாலும் தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது. இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 நாள் புப்பு சுழற்சி அப்படின்னா அது நிலாவோட சுழற்சியோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து 2 மணி 3 மணிக்கு முழிச்சிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்னால அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸும் ஹார்மோனல் பிரச்சனைகளும் ஏற்பட்டு ரெகுலர் மென்சுரேஷன் இல்லாமல் இரகுலர் மென்சுரேஷன் அதற்கான அட்டை மாத்திரைகளை சாப்பிட்டு அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் ஆக அவங்களுக்கு வெயிட் போடுறதாகட்டும் அல்லது மார்பகத்தில் புற்றுநோய் வர்றது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு நாளைக்கு நாள் ஒழுக்கம் அப்படிங்கிறது இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு இருக்கோ அதே போல் ஒரு வயதுலேயுமான ஒழுக்கம் இருக்கணும். இந்த வயசில் இதை செய்யணும் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கும்போது இயற்கை நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை தாண்டி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஒரு எட்டாவது கனியாக மாறுது. ஓகே. இன்ஃபர்டிலிட்டிக்கான முக்கியமான காரணம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி ஒரு சிலர் வந்துட்டு எல்லாமே நான் ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியும் எனக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் கொஞ்சம் அதிகப்படியான ஆட்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இரண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது கூட இது மாதிரி பிரச்சனைகள் வருதுன்றாங்க. ஸோ அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க மேம். ஓகே. இப்போது இதில் எல்லாமே பிரச்சனை இல்லை, கரெக்டான ஏஜ்க்கு தான் மேரேஜ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ஏன் இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படின்னா சப்போஸ் அவங்க ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும். ஒரு சில உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கும், அதே போல் எண்டோமெட்ரியம் திக்னஸும் கரெக்டாக இருக்கும், பிசிஓஎஸ் இருக்காது, ஹார்மோன்ஸ் தைராய்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து சின்ன விஷயம் ஒரு வெள்ளப்படுறது இருக்கும். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெஜினல் செக்ரீஷன்ஸ் வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ அமிலத்தன்மையாக இருக்கும்போது விந்தணுக்கள் வந்து உள்ளே என்ட்ராகும் போது சீக்கிரமாக இறந்துடும். அதோடய பிஹெச் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா பெண்களுடைய பாடி ஹீட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும். அது ஹீட் ஆகாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ப்ளஸ் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து சோற்று கற்றாழை டெய்லி ஒரு 48 நாள் காலைல காலைல வெறுவத்தில் சாப்பிட்டுருந்தாங்கன்னா கர்ப்பப்பை வந்து இயற்கையாகவே வந்து கிளென்ஸ் ஆகும். இது இல்லாமல் ஒரு சில மல்டி ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது எப்படி வயிற்றுக்கு வந்து பேதி கெடுத்தால் நம்ம வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகுதோ அந்த மாதிரி கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கு இயற்கையாகவே மருந்துகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, எனக்கு ஓவர் திக்கனிங் இருக்குது, அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு உள்ள வந்து ரெசிடியூஸ் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா
அது வந்து சுரண்டி எடுக்க டிஎன்சி பண்ணுறாங்க. பட் சுரண்டி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த எண்டோமெட்ரியலோட பேசல் லேயர் டேமேஜ் ஆச்சுனா திருப்பி அந்த லேயரே கிரியேட் ஆகாது. சம்டைம்ஸ் இந்த ரெசிடியூஸ் போய் டியூப்பில் போய் அடைச்சி ஃபெலோபியன் டியூப்லாக் ஃபார்ம் ஆகும். பட் அதர்வைஸ் நம்ம ஹேர்பலாக நம்ம எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் க்ளீன் ஆகி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லாமே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மூலமாகவே எலிமினேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரலான ரெமிடிஸ் எடுக்கும்போது நேச்சுரல் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதே போல் ஆண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னா அவங்களோட பாடி ஹீட்டுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து சனி நீராடு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நல்லெண்ணெய் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கும்போது உடல் உஷ்ணம் சப்சைட் ஆகும். சப்சைட் ஆகும்போது விதைப்பை வந்து கூலண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஏன்னா நம்ம உடம்பு ஹீட்டை விட மென்ஸ்க்கு வந்து -1 டிகிரியில் டெஸ்டிஸ் வந்து மெயின்டைன் ஆனால் தான் ஸ்பெர்ம் கவுண்ட் ப்ரொடியூஸ் ஆனாலும் அது ப்ராப்பராக வந்து உயிரோட ரொம்ப நாட்கள் இருக்கும். இதே பெண்களோட கர்ப்பப்பையோட சூடும் கரெக்டாக இருக்கும்போது பெண்களோட கர்ப்பப்பைக்குள்ளே அந்த செமன் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்பெர்ம் வந்து 5 டேஸ் கூட அது உயிரோட வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் போத் மென் அண்ட் உமன் வந்து ப்ராப்பராக பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மீரா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருவள்ளூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கு தான். உங்க வயசுமா? என் வயசு 20. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மீரா, சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், எனக்கு வந்து 20 வயசு ஆகுது. ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சு. சரிம்மா. பாப்பா, ஒரு பாப்பா இருக்கு. சரி. பாப்பாவுக்கு 1 இயர் ஆகும்போது சின்னதாக வயிறு வலி வந்தது, அதனால ஹாஸ்பிட்டல் போனேன். ஓகே. ஹாஸ்பிட்டல் போனா கட்டிட்டுன்னு சொன்னாங்க. ஓகே. சினைப்பை வந்து ரெண்டு சைடுமே எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எக் வந்து அங்க இருக்காது. சோ நீங்க டோனார் எக் தான் போற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் ஒரு சைடு சினைப்பை இருந்தால் கூட உங்களுக்கு 1 மாதம் விட்டு 1 மாதம் இயற்கை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் ரெண்டு சைடு ஓவரையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது ப்ராப்பராக சொன்னாங்களா உங்களுக்கு? ரெண்டு சைடு ஓவரையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ரெண்டுமே பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போது நீங்கள் டோனார் எக் தாம போகணும். ஏன்னா 1 மாதம் சினைப்பையிலேருந்து சினை முட்டை லெஃப்ட் சைட்லேருந்து வெளியே வருதுன்னா அடுத்த மாதம் ரைட் சைட்லேருந்து வெளியே வரும். ரெண்டு சைடுமே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எக்கோட ஸ்டாக் உங்களுக்கு ரெண்டு ஸ்டோர் பேக்லேயுமே எடுத்துட்டாங்க அப்படின்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கன்சம்ஷன் கஷ்டம் இருக்காது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க, எங்கள் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, நிச்சயம் பேசலாமா? உங்கள் பொண்ணோட வயது என்ன? எங்கள் பொண்ணுக்கு வயசு 23ங்க. ஓகே, உங்களுக்கு கேள்வி. டாக்டர் மட்டும் பேசணுங்க. நிச்சயம் பேசலாமா. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா, எங்க பொண்ணுக்கு 23 வயசு ஆகுதுங்கம்மா. அவங்களுக்கு பிசி வயசு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு ஸ்கேன் எல்லாம் பண்ணப்போ அவங்க வந்து இந்த டேப்லெட் எல்லாம் 10 டேப்லெட் கொடுத்து மாசம் மாசம் சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகும்போது இந்த 10 டேப்லெட் இல்ல 7 டேப்லெட் தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்கம்மா. அப்புறம் நாங்க வந்து ஆயுர்வேதத்துக்காக மாறும் போது அவங்க ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்த விட பிசி வயசு இல்ல, பிசி ஒடியும் இல்லைன்னாங்க. ஆனா ஃபேட்டி லிவர் ஆரம்ப ஸ்டேஜ்னாங்க. ஆனாக்கா வந்து டிவிக்கு ஆகுறது இல்லைம்மா, மாத்திரை போட்டால் தான் ஆகுதுமா, அதுவும் 2 நாள் தான் இருக்கு. அதனால என்ன பண்றது? இப்போ ஃபேட்டி லிவர் ஆரம்ப ஸ்டேஜ்னாங்க, பிசிஓஎஸ் இல்லை பிசிஓடி இல்லை. ஆனாக்கா மோஷன் தான் நல்லா ஃப்ரீயா போகுது, நல்லா பசி எடுத்து சாப்பிட்றா. இதுக்கு அப்புறம் எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து 6 சொன்னாங்கம்மா. அது அப்போ வந்து முதல் பார்க்கும்போது 8 இப்போ வந்து 6 இந்த ஸ்கேன் சென்டர். இப்போ ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். மாத்திரை போட்டால் தான் வருது இல்லைங்களா? மாத்திரை போட்டு வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி தான். ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா கர்ப்பிணி ஊல்ஸ் வர அந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் 8 mm 6 mm சொல்றீங்களா, அது ஒரு ஒரு மாசமும் பெண்களுக்கு முட்டை வளர்ச்சி அடைஞ்சு அதுலேருந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் உறந்து ஈஸ்ட்ரோஜன் மூலமாக அந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதுக்குன்னா ஒரு ஒரு மாதமே பெண்களுக்கு வந்து குழந்தை வந்து தங்கறதுக்கு தயார் பண்ணுறதுக்காக ஒரு பெட் லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த பெட் லேயர் சப்போஸ் வந்து குழந்தைங்க ஐ மீன் குழந்தை உருவாச்சு அப்படின்னா அதன் மூலமாக தான் ஊட்டச்சத்துக்கள் நரிஷ்மெண்ட்லாம் கிடைக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள். குழந்தை தங்குனா குழந்தை வளர்க்கும், குழந்தை தங்கினா அதெல்லாம் கரைஞ்சி மாதவிடாய வெளியே வரும்.
இப்போ நம்ம மாத்திரை போட்டு சாப்பிட்ற பீரியட்ஸ்ல முட்டை வளர்ச்சி நடக்காது, அதனோட ஹார்மோன்ஸும் சுரக்காது. வெறும் கர்ப்பையுடைய உள்சோர் மட்டும் வளரும், கரைஞ்சி வெளியே வரும், வளரும் கரைஞ்சி வெளியே. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை தங்காது. அப்போ என்னவாகும்னா, முட்டை வளர்ச்சி அடையிறதுக்கான ஒரு சில ஊசிகளும் மாத்திரைகளும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு 100 முட்டை வளர இடத்துல ஆயிரக்கணக்கான முட்டைகளை வந்து வெடிச்சு வெடிச்சு வெளியே வர வைக்கும்போது சீக்கிரமாக முட்டை தீந்து போய் 35 வயசுலேயே கூட நிறைய பேருக்கு மெனோபாஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மட்ட மாத்திரை கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு வர வைக்கக்கூடிய பீரியட்ஸில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மார்பகத்தில் புற்றுநோய்களும் மார்பகத்தில் ஃபைப்ரட் கட்டிகளும் மார்பகத்தில் சிஸ்ட்டுகளும் வந்து ஃபார்ம் ஆகும்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அது எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸோ அதனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி வர வைக்கக்கூடிய பீரியட்ஸை நீங்கள் திருப்தி அடையாதீங்க. இயற்கையாக வர வைக்கணும் அப்படின்னா உங்களோட ரூட் காஸே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னென்னா ஃபேட்டி லிவர். ஏன்னா லிவரோட வேலை என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும், ப்ளஸ் நம்ம உடம்புல தேவையில்லாத பழைய ஹார்மோன்ஸையும் வெளியேற்றும். இந்த கழிவுகள் சுழற்சி ஆகும்போது பழைய ஹார்மோன்ஸ் கழிவு டாக்ஸின்ஸோட பைண்ட் ஆகி தான் நம்ம உடம்புல சுற்றி சுற்றி ஹார்மோன்ஸ் வந்து தப்பு தப்பான ஒரு மெசேஜ் வந்து மூளைக்கு கொடுக்கும். அப்போ மூளையிலேருந்து ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மறுபடியும் மறுபடியும் ஓவரிக்கோ அதர் ஆர்கன்ஸ்க்கோ வராது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஃபேட்டி லிவரை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா லிவர் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் போதும் கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் வெளியேறும். இதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக குடல் சுற்றி கொடுக்கும்போதும் நம்மளோட ஓல்டு செல்ஸ் எல்லாமே டெப்ளீட் ஆகும், ப்ளஸ் ரத்த சுற்றி கொடுக்கும்போது டாக்ஸின்ஸும் பழைய ஹார்மோன்ஸும் கிளென்ஸ் அவுட் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை தாண்டி நம்ம அதர் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கு கொடுக்கும்போது ஓவரியில் ஏதாவது ஒரு சில நீர்க்கட்டிகள் இருந்தாலும் சரி, ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாவது அடைப்புகளோ கழிவுகளோ கர்ப்பப்பையில் இருந்தாலும் எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆகிடும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். பாண்டிச்சேரியில ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எங்க பாப்பா, எங்க பொண்ணுக்காக பேசணும். அவங்க வயசுமா? அவங்க வயசு 17 வயசு ஆகுது. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம். அவங்களுக்கு வந்து 4 மாசம் ஆகுது மேடம், இன்னும் மென்சஸ் டைம் வரல மேடம். ஓகே, என்ன வயதாவது? அவங்களுக்கு 17 வயசு ஆகுது மேடம். இது செக் பண்ணீங்களா, தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை நீர்க்கட்டிகளோ அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் செக் பண்ணல மேடம். 4 மாசம் வரலன்னு சொல்லிட்டு சத்து இல்லை உடம்புல, ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடியே. உடம்பு சரியில்லை அந்த மாதிரி பார்க்கும் போது. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சா? அவங்க கேக்குறாங்க, அப்புறம் சொல்லு. ரத்த சோகை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருந்துச்சுமா செக் பண்ணும்போது? கொஞ்சம் ஹீமோகுளோபின்னா ஹீம் பிளஸ் குளோபின், ஹீம்னா அயன், குளோபின்னா ப்ரோட்டீன். ஸோ இரும்பு சத்தும் புரத சத்தும் சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ இரும்பு சத்து வந்து பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கீரைகள்லாம் இருக்குது. அதே போல் புரத சத்து வந்து சுண்டல் வகைகள்லையும், இப்போது க்ரீன் கிராம் இருக்குல்ல அந்த பச்சை பாசிப்பயிர் முளக்கட்டினது அதெல்லாம் இருக்குது, பால் சார்ந்த பொருட்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கம்பைண்டாக சாப்பிடுங்க. கீரை சாப்பிடும்போது ஒன்றா பருப்பு இல்லை முட்டை சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற அயனும் அதில் இருக்கிற ப்ரோட்டீனும் சேர்ந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். என்ன தான் நம்ம ஹீமோகுளோபின் சாப்பிட்டாலும் புளி நிறைய சேர்த்துக்கூடாது. புளி நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஓன்லி ஹீமோ அயன் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்மளோட செம்பு சத்து ரத்தத்தில் இருந்தாலும் வாஷ் அவுட் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்மளே செம்பு பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு புளி போட்டு தேய்க்கிறோம், அதெல்லாமே வாஷ் அவுட் ஆகுதுல. அந்த மாதிரி நம்ம சத்துக்கள் வந்து செம்பு இரும்புலாம் சாப்பிட்டுட்டு புளி நிறைய சேர்க்கும்போது அதெல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும், உடம்புல தங்காது. இப்போ நீங்கள் நான் டெய்லி புளிக்குழம்பு காரக்குழம்பு எனக்கு புளிப்பாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு சாப்பிடாமல் புளி நீக்கிட்டு தக்காளி எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா சத்துள்ள காய்கறிகள் கீரைகளாக சாப்பிட்டதுனால ஹீமோகுளோபின் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அந்த எண்டோமெட்ரியல் லேயர் நல்லபடியாக வளரணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிடும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸு, சீசன் டைமில் கமலா ஆரஞ்சஸு, வால்நட்டு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த எண்டோமெட்ரியல் லேயர் நல்லா வளர வச்சு பீரியட்ஸோட ஃப்ளோவே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது இல்லாமல் பம்ப்கின் சீட்ஸ் மட்டும் இல்லாமல் சிசாமி சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு இதெல்லாமே வந்து எடுத்துக்கும்போது நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக முட்டை வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும், எண்டோமெட்ரியல் லேயர் நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், பீரியட்ஸோட ஃப்ளோவும் கரெக்ட் ஆகும், ப்ளஸ் ரெகுலர் சைக்கிளுமே வந்து ரெகுலேட் ஆகும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். ஸோ குழந்தையின்மை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, குழந்தையின்மை அப்படின்ற கேள்வி பற்றி பேசும்போது பொதுவாக
திருமணம் ஆகி ஒரு வருடம் கழித்த பிறகுதான் அதை பத்தின ஒரு புரிதலே வருதுன்னு சொல்லலாம். ஆனா நிகழ்ச்சிக்கு கால் பண்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 17 வயது 16 வயது இப்ப கால் பண்ண ஒரு பெண்ணு கூட பாத்தீங்கன்னா இன்னும் பீரியட்ஸ் ரெகுலரா வரல அப்படின்றது. சோ இனிஷியல் ஸ்டேஜ்லயே தாய்மார்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும்? ஓகே, பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எந்த விதமான ஜங்க் ஃபுட்ஸுமே வந்து அவாய்ட் பண்ணணும், மெயினாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட சோம்பேறித்தனத்தின் காரணமாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட், இப்போ கீரெல்லாம் வாங்கி அது யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் பிட்ஸா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி வச்சிடறாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாத்தையும் வந்து அவங்க சாப்பிடும்போது ஃபுல்லாக மைதா ஐட்டமாக இருக்குது. இந்த மைதா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமையிலேருந்து ப்ராசஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து நமக்கு வந்து சக்கரை வியாதியை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகிறாங்க எல்லா, இப்போ பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஏற்பட்டு பிசிஓஎஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் மைதா பொருட்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மல்டிகிரெயின் டைப் ஆஃப் ப்ரெட்டோ அல்லது மல்டிகிரெயின் சம்மந்தமான பிஸ்கெட்ஸோ கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ குக்கீஸ் வந்து ஃபேவரட் இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னா கருப்பட்டி இந்த மாதிரியான குக்கீஸ் கூட இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ என்ன ஹெல்த்தியோ அதை சூஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா ஒயிட் சுகர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதலான விஷயம், அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் ஏற்படுத்துறது இல்லாமல் எலும்புகளை சீக்கிரமாக தேய்மானம் அடைய வைக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இது இல்லாமல் 12 வயசில் அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கருப்பு எள்ளுருண்டை, கொழுக்கட்டை, ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் சம்மந்தமான உணவுகளும் செரட்டோனின் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரக்கூடிய உணவுகளும் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே முட்டை வளர்ச்சிக்கும் சரி கர்ப்பிணி உள்சுவர் வளர்கிறதுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெண்களோட ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் ரொம்ப முக்கியம். அந்த ஈஸ்ட்ரஜன் கருப்பு எல்லில் நிறைந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இடுப்பு பலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் போட்டு கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுறது அந்த ஒரே ஒரு நாள் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை அட்லீஸ்ட் அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது செஞ்சு கொடுக்கும்போது பீரியட்ஸும் சைக்கிள் ரெகுலராக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் இடுப்பு வலிக்குது எனக்கு வந்து கால் கை கால்லாம் குடையுது அப்படிங்கிற மாதிரி சத்து குறைபாடுக்கும் ஆளாக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து கொடுத்துட்டே வரணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட் அட்டைன் பண்ணுறாங்க, ஒரு 1 or 2 பீரியட் ஸ்கிப் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் பீரியட் அட்டைன் பண்ணி 1 வருஷம் பீரியட் வரல, 6 மாதம் பீரியட் வரலன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு தைராய்டு ப்ரொஃபைல் செக் பண்ணி தைராய்டெலாம் நார்மலாக இருக்கா, ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பிசிஓஎஸ் எதுவும் டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரீட்மெண்ட் இந்த சென்ஸ் அவங்க வந்து உடனே அட்ட மாத்திரை சாப்பிட்டு பீரியட் வர வைக்கிறது ட்ரீட்மெண்ட் கிடையாது, நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி. எதனால் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்குது? மலக்கட்டு அடிப்படையாக இருந்தால் கூட இரகுலர் பீரியட்ஸ் வரும். ஏன்னா மலம் சரியாக போகலைன்னா நம்ம ஒன்று சாப்பிட்ட கழிவுகள் மட்டும் க்ளீன் அவுட் ஆகாமல் பழைய ஹார்மோன்ஸுமே க்ளீன் அவுட் ஆகாது. அப்போது அதனால் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் இரகுலர் பீரியட்ஸ் ஏற்படும். ஸோ சின்ன சின்ன மலக்கட்டு இருந்தாலும் சரி தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அவ வந்து இமீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணும்போது லைஃப் லாங் அவங்க ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ்க்கு உள்ளாகாமல் இருப்பாங்க. குழந்தை இன்மை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்னேன், அது இரு பாலாருக்குமே ஒரு சேர்ந்த விஷயமா இருக்குது, வெறும் பெண்களை மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, ஆண்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான குறைபாடுகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான கியூர் நீங்கள் கொடுக்குறீங்க மேம்? ஓகே, ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கும்போது அவங்களோட செமனாலிசிஸில் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து எசோஸ்பெர்மியா கண்டிஷன், சுத்தமாக விந்தணுக்கள் இல்லாத ஒரு நிலை, அல்லது ஒலிகோஸ்பெர்மியா 1 million 2 million இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த கவுண்டிங்லேயே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஃபியூ இயர்ஸ் 12 years 15 years பேக்லாம் வந்து 120 to 320 million நார்மல்னு போட்டிருந்தது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 120 million 80 to 120 million நார்மல்னு போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 million இருந்தால் போதும், இல்லை 15 million இருந்தாலே நார்மல், 15 to 45 million இருந்தாலே நார்மலுங்கிற அளவு கொண்டு வந்ததுக்கான காரணம் ஆவரேஜாக எல்லா ஆண்களுக்குமே விந்தணுக்கள் குறைஞ்சிட்டே போகுது. மேபி டியூ டு அதாவது பொல்யூஷன் அது ஹைப்ரிட் வெரைட்டிஸ் உள்ளே வந்ததுனால, சத்தான ஆகாரங்கள் எடுக்காதனால, நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணி ஐடி இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆனதுனால என்னன்னு தெரியல. பட் ஆவரேஜாக வந்து மென்ஸ்க்கு வந்து 15 to 45 million இருந்தால் போதுங்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் IUIVF போன்ற மெத்தட்ஸ் வந்ததுனாலே இது இருந்தால் போதுங்கிறாங்க. பட் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு குறைஞ்சது 80 to 120 million ஆகுது விந்தணுக்கள் இருந்தால் நல்லது. அதில் நீந்தும் திண்மை ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே முட்டை வந்து நகரவே நகராது, ஃபெலப்பின் டியூப்பில் அந்த எக் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது விந்தணுக்கள் தான் நீந்தி போய் அந்த எக்கை போய் மீட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஸ்பெர்முக்கு மூவ்மெண்ட் தேவை. ஸோ அந்த நீந்தும் தன்மை வந்து குறைஞ்சது வந்து ஒரு 12% ஆகுது இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது 33% ஆகுது இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 12 to 33 அப்படிங்கிறது உகந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% தான் இருக்கும், அதாவது 100 to 5 விந்தணுக்கள் தான் நீந்தி போகக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ அந்த ரேப்பிட் ப்ரோக்ரெசிவ் மூமெண்ட் வந்து மினிமம் 33% இருக்கும்போது இயற்கை கருத்தரிப்பு ஈஸியாக இருக்கும். அதே போல் உருவ அமைப்பு மெயினாக 12 to 14% இருக்கும்போது
நல்லது. ஏன்னா நூத்துல ஒரு 12 விந்தணுக்களாவது அதாவது தலை உடம்பு வால் பகுதி இதெல்லாம் முழு உருவமா இருக்கணும். நிறைய விந்தணுக்கள் வந்து தலை சிதைவு டெய்ல் இல்லாம இருக்கிறது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெய்ல் இல்லை அப்படின்னா அது நீந்த முடியாது. அதே போல தலை இல்லை அப்படின்னா அது வந்து டிஃபெக்டட் ஸ்பெர்ம், ஏன்னா அது வந்து எங்கே போய் உடைக்கிறதுக்கு அந்த தலையிலேருந்து ஒரு வகையான என்சைம் கிரியேட் ஆகும். ஸோ அந்த அக்ரோசைம் அப்படிங்கிற என்சைம் செக்ரீட் ஆகும்போது தான் அந்த எக்கு போய் பிரேக் பண்ணி ஸ்பெர்ம் வந்து அதோட மிக்ஸ் ஆக முடியும். ஸோ அதனால் முழு உருமா இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் வந்து 112வது இருக்கணும் அப்படிங்கிறனால தான் 12% மார்ஃபாலஜி. ஸோ 80 to 120 million ஸ்பெர்ம் கவுண்ட்டு, 33% வந்து மோட்டிலிட்டி, 12% மார்ஃபாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு சில ஆண்களுக்கு இதில் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டாஸ்டரான் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கும். ஸோ டெஸ்டாஸ்டரான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 300 to 1100 கூட இல்லாமல் ரொம்ப மினிமலாக இருக்குது, 100 கூட இல்லை அப்படின்னா அந்த டெஸ்டாஸ்டரான் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மருந்துகளும் ஹேர்பல் சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்கணுமோ அதை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது இன்க்ரீஸ் ஆகி செமனோட ப்ரொடக்ஷனே வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பெர்ம் கவுண்ட்டை நார்மல் கொண்டு வர முடியும். ஸோ இது தாண்டி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோஸ்பெர்மியாக இருக்குது, சுத்தமாக விந்தணுக்கள் இல்லை, டோனார் ஸ்பெர்ம் தான் வாங்கணும், வேறு ஒரு ஆண்ட்ரு தான் போய் விந்தணுக்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது விதை வீக்கம் இருக்குது, வெரிகோசீல். ஸோ வெரிகோசீல் அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னா டெஸ்டிஸே வந்து என்லார்ஜ் ஆகி அதில் வந்து வாட்டர் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அதிகமாகி அவங்களுக்கு வந்து வலி வேதனையும் வந்து கொடுத்துட்ருக்கும், ப்ளஸ் கவுண்டிங்கை வந்து நில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு செமினல் டக்டில் ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா செமனல் சிஸ்டஸில் ஃப்ரக்டோஸ் நெகட்டிவ்னு வரும். ஸோ அந்த பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை க்ளியர் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது ஃப்ரக்டோஸ் பாசிட்டிவ்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் என்ன அப்படின்னா செமனில் இருக்கக்கூடிய சக்கரை சத்து, அதாவது ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய சுகரை வந்து நம்ம எப்படி ஃப்ரக்டோஸ்னு சொல்கிறோமோ அதே போல் செமனில் இருக்கக்கூடிய சக்கரை பேர் ஃப்ரக்டோஸ். அது எதுக்காக அந்த சுகர் இருக்குது அப்படின்னா அத்தனை உயிரினம் அதாவது அத்தனை ஸ்பேர்மும் வந்து உள்ளுக்கு வாழுது அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா அடிப்படையாக கார்போஹைட்ரேட் மாவசத்து தேவையோ அந்த மாதிரி அந்த ஸ்பேர்முக்கான ஒரு எனர்ஜி கொடுக்கறது அந்த ஃபுட், அதாவது அந்த கார்போஹைட்ரேட். ஸோ அது வந்து நிறைஞ்சிருந்தால் தான் ஸ்பேர்ம் வந்து போய் டெஸ்டஸில் தங்கும்போது உயிரோடு இருக்கும். இல்லைனா இதில் எதுவும் பிளாக்கேஜஸ் இருக்குன்னா ஃப்ரக்டோஸ் இது ரிலீஸ் பண்ணாது, அப்போது ப்ரொடியூஸ் ஆன ஸ்பேர்ம்ஸ் கூட இறந்துடும், அப்போது எக்ஸோஸ்பெர்மியா தான் காமிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் ஹெர்பல் மல்டி ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு சில டயட்ரி அட்வைஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரிவர்ஸ் பண்ணி எக்ஸோஸ்பெர்மியா கண்டிஷனே வந்து ட்ரீட் பண்ணலாம். நிறைய பேருக்கு நாங்கள் ரீசெண்டாக கூட எக்ஸோஸ்பெர்மியா இருந்தவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒருத்தங்களுக்கு 3 மாதத்துலேயே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதற்கான ஆதாரங்களும் இருக்குது. ஸோ எக்ஸோஸ்பெர்மியா இருந்ததுன்னா மனம் தளர வேண்டாம், தாராளமாக சித்த மருத்துவத்தின் முறைகள் மூலமாகவும் ஈஸியாகவே வந்து அவங்களுக்கு கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கங்க மேடம், நாங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோங்க மேடம். உங்க பேருமா? கண்ணகிங்க மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் இருக்காங்கம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கம் கண்ணகி, சொல்லுங்கம்மா. ஹலோ. வணக்கம் கண்ணகி, சொல்லுங்க. வணக்கங்க மேடம், சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேடம், எங்க பொண்ணு 25 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே, 25 வயசு ஆகுதுங்க மேடம். பொண்ணு, ஒரு பொண்ணு 9 வயசு ஆகுதுங்க மேடம், பிறந்திருக்கு, பாப்பா இருக்கா. சரி, அடுத்த மேடம் அடுத்த பேபிக்கா ட்ரை பண்றாங்களா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க தொலைக்காட்சி பார்த்து பேசுங்க. சரிங்க மேடம். மா, உங்க கேள்வி நீங்க தொடர்ச்சியா கேக்கலாமா? இல்ல சவுண்ட் அதிகமா. பொண்ணு பொம்பளை பிள்ளை 9 வயசு ஆகுதுங்கம்மா, இருக்குங்கம்மா. ஓகே, அடுத்த குழந்தைக்கு பேசுமில்லான்னா லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ஓகே, ஃபெலோபியன் டியூப் கருக்குழாய் அடைப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் பீச்சகை பக்கம் அடைப்பு இருக்குதுன்றாங்க. ஓகே, ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, அப்படியே லெஃப்ட் சைடு பிளாக்கேஜஸ் இருந்தாலும் ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் நல்லா இருக்குன்றாங்கம்மா. அது ஒரு மாசம் நல்லா, ஒரு பக்கம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் அவங்க கருத்தரிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு மாசம் லெஃப்ட் சைட்ல இருந்து முட்டை வெளிச்சு வெளியே வரும், அடுத்த மாசம் ரைட் சைட்ல இருந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதம் வந்து சப்போஸ் வந்து வீணாயிருச்சு அப்படின்னா கூட அடுத்த மாதம் அவங்க ரைட்லேருந்து வரும்போது இன்னும் கன்சீவ் ஆயிருப்பாங்க. பட் காரணம் அதுவாக இருக்காது, ஃபெலோபியன் டியூப் பிளாக் மட்டுமா இருக்காது. சொல்லுங்க, நீங்க கேம்ப்ல ஃபெலோபியன் டியூப் பிளாக் இருந்ததுன்னா அது கரைச்சு இயற்கையாகவே வெளியே வரும். ஒரு சைட் டியூப் பிளாக் இருந்தாலுமே இன்னொருத்துக்கு அவங்க கன்சீவ் ஆயிருப்பாங்க. பட் காரணம் அதுவாக இருக்காது. சம்டைம்ஸ் எண்டோமெட்ரியல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா
அதுவே வந்து ஓவர் திக்கனிங் ஆகி டியூப்குள்ளேயும் போய் ஓவர் திக்கனிங் ஆகும்போது தான் பிளாக் ஆகும். ஸோ கர்ப்பிணி உள்ஸ் ஒரு இன்ஃபெக்ட் ஆகி ஓவர் திக்கனிங் ஆச்சு அப்படின்னா கல் மாதிரி ஏதோ அப்போ வந்து குழந்தை போய் நிற்காது. ஸோ அதனால் அந்த கழிவுகள் எக்ஸஸாக ஃபார்ம் ஆன அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. அதெல்லாமே கரைஞ்சி மாத விடல இயற்கையாக வெளியே வந்துடும். எப்படி நம்ம திசு சுரண்டல் பண்ணி டிஎன்சி பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்குற மருந்துகள் இயற்கையாகவே இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டியூப்ல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸும் சுத்தமாயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக கருத்தரிக்கலாம். கருத்தரிக்க முடியுமா முடியாதான் நீ கேட்கறதுக்கான கேள்வியே வந்து தப்பு. 25 வயசு தான் ஆகுது. ஸோ செகண்ட் பேபி தாராளமாக ட்ரை பண்ணலாம், இயற்கையான முறையிலே ட்ரை பண்ணலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மகேஸ்வரி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? குடும்பலையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க. உங்கள் வயசு? வயசு 28. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 2 குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. எனக்கு மாசம் மாசம் பீரியட் ஆகிறது இல்லை. சரி, 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் தலைக்கு ஊத்துறேன். ஓகே, அது டாக்டர் போய் செக் பண்ணும்போது கருமுக்கை வெடிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. என்ன வயசாகுதுமா? 28. ஓகே, 2 குழந்தை இருக்கான்னு சொல்லிருக்கீங்க. செகண்ட் பேபியோட ஏஜ் என்ன? செகண்ட் பேபி தம்பி 7 ஆச்சு. ஓகே, ரெண்டுமே சிசெக்ஷனா நார்மல் டெலிவரியா? ரெண்டு பேருமே சிசேரியன் பண்ணி எடுக்கணும். ஓகேம்மா, உங்களுக்கு செக் பண்ணும்போது தைராய்டோ இல்லை பிசிஓஎஸ் இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. செக் பண்ணீங்களா? ஆ, பண்ணுங்க. இல்லை ப்ராப்ளமே இல்லாமல் உங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்காதுமா. ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் பிசிஓஎஸ் இருக்கா, இல்லை தைராய்டில் வந்து டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை சமயத்தில் ரெண்டுமே சிசெக்ஷனாக இருக்கும்போது அடினோமியோசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணும். முடிஞ்சால் உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருக்கா? ஆ, இருக்குதுங்க. ஓகே, லாஸ்ட்டாக எப்போ எடுத்தீங்க ரிப்போர்ட்? லாஸ்ட் எடுத்து ஒரு 6 இருக்குங்க. ஓகே, அந்த ரிப்போர்ட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. பார்த்துட்டு என்ன காரணத்தினால உங்களுக்கு இரகுல பீரியட்ஸ் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். எந்த ஊரில் கால் பண்ணிக்கிங்க? உடுமலை. புரியல, உடுமலை. உடுமலை. ஓகே, ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன், வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிட்டு மெடிக்கேஷன் நீங்கள் போஸ்ட்டில் வாங்கினாலும் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காரணம் நம்ம செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்குறோம். தேங்க்யூ, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு இளம் வயதில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, கருத்தரிக்க முடியுமான்ற ஒரு பெரிய கேள்வி வச்சுருக்காங்க. நீங்கள் கூட சொன்னீங்க 25 தான் ஆகுது, நிச்சயம் கருத்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்துட்டு 35 ஆன பிறகும் நம்ம இயற்கையாக கருத்தரிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு ஊன்றுகோல் தேவை, ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுக்கணுன்றதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? ஓகே, பெண்கள் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா வயது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சின்ன வயசுலேயே பிசிஓஎஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனில் அவங்க அட்டை மாத்திரை சாப்பிட்டு அதனோட சைட் எஃபெக்ட்னால 30 கூட நிறைய பேருக்கு வந்து கருத்தரிக்க முடியாமல் போயிடுது. ப்ளஸ் அதெல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு இயற்கையாகவே அந்த நீர்க்கட்டிகள்ங்கிறது ஒரு ஒன்றுமே கிடையாது. ஒரு 1 வளர்கிற முட்டை அந்தந்த மாத விடையில் சுத்தமாக வெளியே வராமல் உள்ளேயே தங்கிடுது, அதுதான் நீர்க்கட்டி. ஸோ அதை எங்கேயும் வெளியிருந்து வரதில்ல, உள்ளே இருக்கிறது வெளியே வராமல் தங்கிடுதுங்கிறதா நீர்க்கட்டி. ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மென்சுரேஷன் வழியாக வந்துடுறது நல்லது. அதுக்கான இயற்கையான மருந்துகள் மல்டி ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபர்டிலிட்டி கிளென்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு மென்சுரேஷனில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து முட்டைகள் வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடையும், ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆகும், அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. பட் இது காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பியூபர்ட்டிலேருந்து எனக்கு இப்போதைக்கு பீரியட்ஸ் வந்தால் என்ன வரல அப்பா நிம்மதி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் போகும்போது எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நிறைய பெண்கள் வந்து இந்த பீரியட்ஸ் வராமல் இருந்தாலே எனக்கு நல்லது, தலைவலி இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டை மாத்திரை போட்டு எனக்கு பீரியட்ஸ் வர வச்சா நல்லது அப்படின்னு நினச்சா அதை போட்டு வர வைக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படும் போது மறுபடியும் லேப்ரோஸ்கோபி பண்ணி இருக்கிற நீர்க்கட்டி வந்து வெடிச்சு விட்றாங்க. அப்போது அந்த வாட்டர் மட்டும்தான் ட்ரெயின் அவுட் ஆகுமே ஒழிய திருப்பி திருப்பி பழைய ஹார்மோன்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து முட்டை வளர்ச்சிக்கான மருந்துகள் எடுக்கிறாங்க, அப்புறம் ஐயுஐ, அப்புறம் ஐவிஎஃப். ஸோ ஒரு இயற்கையாக ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு கருத்தரிப்பு அப்படிங்கிறது காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிக்கிறதே நம்ம தான். ஸோ இனிஷியலி அதை நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணி அதெல்லாம் கிளென்ஸ் அவுட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் மேரேஜ்னு வெயிட் பண்ணாமல் பிஃபோர் மேரேஜே அதை ட்ரீட் பண்ணும்போது ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரீப்ரொடக்ஷனில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என்னோட பேர் ஜெஸ்ஸி, நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான், எனக்கு வயசு 40. ஓகேமா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க.
வணக்கம் ஜெசி. எனக்கு வயசு 40. ஓகே. எனக்கு ஒரு வருஷமா கொஞ்சம் மலச்சிக்கலா இருக்கு மேடம். சரிங்க. வேற என்ன பண்றது? எனக்கு weight வந்து 85 கிலோ இருக்கேன். சரி. நல்ல மேடம் கிட்ட கேட்கலான்ட்டு. ஓகே. டெய்லி என்ன டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடுறீங்க? அதர்வைஸ் பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா? வேற எந்த இஷ்யூஸும் இல்லல்ல? தைராய்டு எதுவும் ப்ராப்ளம் இல்ல மேடம். பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கு. ஒரு குழந்தை இருக்கா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஓகே. தைராய்டு ப்ராப்ளம் இல்ல. இல்லையா? இல்ல மேடம். ஓகேமா. தண்ணி வந்து நிறைய குடிங்க. ஏன்னா யூஸ்வலா நம்மளோட வயிறே வந்து மிக்சி மாதிரி தான். இப்போ மிக்சியில் நம்ம வந்து பாதி போட்டுட்டு பிளெண்ட் பண்ணால் அது அரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ பாதி ஒரு மிக்சி வந்து ஃபுல் பண்ணிடுறீங்க, ஒரு கால்வாசி தண்ணி ஊற்றுறீங்க, கால்வாசி எம்டியாக வைக்கணும்ல, அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ அரை வயிறு சாப்பிட்ணும், கால் வயிறு தண்ணி குடிக்கணும், கால் வயிறு எம்டியாக வைக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டைஜஷன் இம்ப்ரூவைஸ் ஆகும். ப்ளஸ் இப்போ 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 4 to 5 லிட்டர்ஸாவது நீங்கள் தண்ணி குடிக்கணும். 20 கிலோ உடல் எடைக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கு. அப்போ 88 கிலோ இருக்கீங்கன்னா 4-5 லிட்டர் கட்டாயமாக நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டைஜஷனும் ப்ராப்பராக இருக்கும், கழிவுகள் வந்து ஈஸியாக வெளியேறும். அடுத்தது இன்றைக்கி நம்ம உணவில் யாருமே நார் சத்து நிறைஞ்சு சாப்பிட்றதில்ல. கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்டாலும் அந்த நார் உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி அது வெளியே தள்ளி கிளென்ஸ் அவுட் ஆகும். ஸோ அதனால் நார் சத்து வந்து உங்களுக்கு கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக உணவோடு சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடாம கூட சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட விதி என்னென்னா, சாப்பிடும்போது இடையில பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடணும். இப்போ நம்ம கட் ஃப்ரூட் சாப்பிட்டாலுமே லாஸ்ட்டாக சாப்பிடாம கொஞ்சம் சாப்பிட்றோம், கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடணும், அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் உணவோடு சேர்த்து நார் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் கீரைகள் ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. காய்கறிகளும் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே கிழங்கு ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு, ருசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. ஸோ ரைஸ் சாப்பிட்றது ஒன்று தான், உருளைக்கிழங்கு சாப்பிட்றது ஒன்று தான். நார் சத்து அது உருளைக்கிழங்கு கிடையாது. ஸோ நார் சத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீக்குங்காய், அதுக்கப்புறம் வந்து சுரக்காய், பாவக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இந்த மாதிரி நார் சத்தோடு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. இனிஷியலி உங்களுக்கு வேணும்னா பொன்னாவரம் அல்லது நிலவாரம் மாத்திரை வாங்கிக்கோங்க. பொடி சூர்ணமாகவும் கிடைக்குது. சூர்ணமாக வாங்கினீங்கன்னா சுடுத்தண்ணியில் கரைச்சி டெய்லி ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வாங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மாத்திரையாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2-2 மாத்திரை டெய்லியும் நைட் எடுத்துட்டு வாங்க. இன்டெஸ்டினல் மோட்டிலிட்டி வந்து தூண்டப்பட்டு உங்களுக்கு டெய்லியுமே வந்து மோஷன் ஃப்ரீயாக போகும். மலக்கட்டு நிச்சயமாக அடிப்படையாக எல்லா நோய்க்கான மூல காரணம் மலக்கட்டு தான். ஸோ அதனால் மலக்கட்டு கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். ஓகேமா. பூனக்குடியில இருந்து பேசுறோம். எனக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 42 ஏஜ் ஆகுது மேடம். ஓகேமா. எங்க வீட்டுக்காரருக்கு 48 ஆகுது. ஆல்ரெடி ஏஜ் கரெக்ட். ஓகே. குழந்தைக்கு செக் பண்ண போகும்போது செமன் கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து வாய்ப்பு இருக்கு. ஒரு சில முட்டைகள் வந்து வளராம உள்ளே ஐடலா இருக்கும் போது ஏஎம்எச் அதிகமா காமிக்காது. சோ முட்டை வளர்ச்சி இன்ட்யூஸ் பண்ணும்போது ஏஎம்எச் ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஆண்களுக்குமே வந்து கவுண்டிங் வந்து சுத்தமா இல்லைனாலுமே நம்மளால கவுண்டிங் கொண்டு வர முடியும். நீங்க கவலைப்பட வேண்டாம், சென்னையில தான் இருக்கீங்க. சென்னை டி நகர் தான் நம்ம கிளினிக் இருக்கு. நேரில் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்க. அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 044-244-2422. கண்டிப்பா எக்கோட ஸ்டாக் உள்ள இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. சோ நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க. ஏஜ் பார்த்தால வந்து இப்படி குழந்தை பிறந்தா கூட அப்படி இல்லம்மா, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து விந்தணுக்கள் இன்க்ரீஸ் பண்ணும் போதே விந்தணுக்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். ஒரு விதை நல்லா இருந்தாதான் அது வந்து மண்ணில் போய் செடியா மரமா நல்லா வளரும். அப்போ அதனால தான் ஆண்களுக்கு விதை பைன்னு சொல்றோம். ஸோ விதை வந்து நல்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்சீவ் ஆக சொல்லுவோம். பிளஸ் கர்ப்பப்பை வந்து எப்பவுமே நில மாதிரி தான். அப்போ நிலத்தை வந்து சுத்தப்படுத்தி நல்ல நியூட்ரியன்ட்டா பண்ணணும் அப்படின்னா இண்டோமெட்டரியல் திக்னஸ்ல ப்ராப்பரா இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஓகே, தேங்க் யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க மா, உங்க பேர் என்ன? மேம், நாங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வித்யா பேசுறோம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்களுக்கான கேள்வி தாங்க மேம். எனக்கு வந்து 29 இயர்ஸ் ஆகுது. ஓகே மா, பேசலாம். ரெண்டு ஹலோ சொல்லுங்க மா. முன்னாடி 2-3 டேஸ் வயிறு வந்து வீங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
ஆமாங்க மேம், அதாவது 2-3 மந்த்ஸ் அப்படி இருக்குங்க மேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் ரெகுலரா டே டு டேட் அப்படி கரெக்டா போயிட்டு இருக்குங்க மேம். அதாவது இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது 30ஆம் தேதி பீரியட்ஸ் வந்து அடுத்த மாசம் 30ஆம் தேதி பீரியட் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க மேம், 28 டேஸ் சர்க்குலேஷன், பட் ஆனா எனக்கு முன்னாடி பிஃபோர் ஆயிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க மேம். ஓகே. பட் இல்லை பிரெஸ்ட்ல வந்து பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸோ அல்லது கழிவுகளோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை குடல் சுத்திக்கு எடுத்துக்கோங்க. யூஸ்வலாகவே அந்த காலத்தில் 3 மாதத்துக்கு வாந்தி மருந்து, 6 மாதத்துக்கு பேதி மருந்து இதெல்லாம் வந்து எடுத்து அவங்க வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதனால ஒரு தடவை இன்டெஸ்டினல் கிளென்ஸ் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு இந்த பிரெஸ்ட் பெயின் பொறுத்த வரைக்கும் உடலினோட உஷ்ணத்தினால கூட இருக்கலாம். ஸோ வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பாருங்கள். தண்ணி நிறைய குடிங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழைய ஹார்மோன்ஸ் எல்லாம் மோஷன்லேயும் யூரின்லேயுமே ஃப்ளஷ் அவுட் ஆகும். வேர்வை மொழியாக கூட நம்ம பழைய ஹார்மோன்ஸ் ஃப்ளஷ் அவுட் ஆகும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி சரியாகலை அப்படின்னா நம்மளோட கேம்ப் அல்லது பிரான்ச்சஸ் கூட நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ethnichealthcare.com போட்டு பாருங்கள். அது பக்கத்தில் உங்களோட லொக்கேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணலாம். இல்லை அது சம்மந்தமாக அதில் ரேப் ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்சல்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லின் கட்டி கட்டலிங் பேக் யூ ஆல்.